வணக்கம், நான் உங்கள் வாசன். டிடிஎஃப் நல்லா எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஆக்சுவலி டிடிஎஃப் இந்த பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக ஷூட் பண்ண பிளாக். ஆக்சுவலி நம்மளோட ஃபோன் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிப்பேர் ஆனதுனால அந்த ஃபைல்ஸ்லாம் பெருசாக என்னால் ரெக்கவர் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஃபோன் ரெடி ஆகுமா ரெடி ஆகுமான்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ ஃபோனை வந்து பண்ண ஸ்டேஷனில் கொடுத்துட்டோம் இப்போது. ஸோ அதுக்கப்புறம் எவ்வளோ விஷயம் நடந்து போயிடுச்சு. ஸோ வந்து ஸ்டேஷனுக்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி நான் ரெக்கவர் பண்ண சொல்லியிருந்தேன். அந்த ஃபைல்ஸ்லாம் ரெக்கவர் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல்ஸ் எல்லாமே எனக்கு திரும்பி கிடச்சிது. ஸோ இந்த பிளாக் தான் வந்து பார்த்தா நம்மளோட பெகசஸ் மாப்பிள கடைசியாக நம்ம கூட இருக்கிறது. அது போக வந்து பார்த்திங்கன்னா இதே பிளாகில் தான் கடைசியாக வந்து பண்ணால் நம்ம தமிழ்நாட்டில் ரைட் பண்ணோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தா தமிழ்நாட்டில் நம்ம ரைட் பண்ண போகிறதே கிடையாதுன்னு சொல்லியிருப்போம். அதாவது தமிழ்நாட்டில் மட்டும்தான் கார் ரைட் அண்ட் பைக் ரைட் பண்ண மாட்டோம். இனி வேர்ல்டில் எல்லா இடத்துலையுமே தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், கேரளா அப்படின்னு சொல்லி மற்ற எல்லா ஸ்டேட்லேயுமே பைக் ரைட் அண்ட் கார் ரைட் பண்ணுவோம். பைக் ரைட் மட்டும் வந்து பார்த்தா கொஞ்சம் டைம் எடுக்கும், கவலைப்படாதீங்க, சீக்கிரமாக எல்லாமே நல்லதாக நடக்கும். ஸோ கார் ரைட் வந்து பண்ணால் மித்தபடி எல்லா ஸ்டேட்லையுமே நம்ம லீகலாக ட்ரைவ் பண்ணுவோம். தமிழ்நாட்டில் ட்ரைவ் பண்ணோம்னா எதையாவது சொல்லி ஏதாவது பெரிய ப்ராப்ளம் ஆகணும்னு பார்ப்பாங்க. அதனால வந்து பண்ணால் தமிழ்நாடு மட்டும் இனிமேல் அவாய்ட் பண்ணலாம். எனக்குமே சொல்ல வருத்தமாக தான் இருக்குது. ஓகே, இதை பார்த்துக்கலாம், டோன்ட் வரி. அண்ட் வந்து பார்த்தா இந்த பிளாகில் வந்து பார்த்தா ஒரு பெரிய ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து லாரி டிரைவர்ஸ் எல்லாருமே தயவு செஞ்சு சேஃபாக போங்க. ஒரு சைடாக லோட் பண்ணிட்டு போகாதீங்க. எங்கள் கண்ணு முன்னாடி வந்து போனால் லாரியே கவுறுது, ரொம்ப பெரிய ஆக்சிடென்ட். அண்ட் இந்த பிளாக் ஃபுல்லாக பாருங்கள், டிடிஎஃப் எல்லாத்துக்குமே தெரியும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம சேலமுக்கு கிளம்பி போகிற பிளாக் ஆக்சுவலியாக அது. சேலமில் போய் அந்த ஈவெண்ட்டை பயங்கரமாக காட்ட வேண்டிய பிளாக். பட் பிளாகே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி சேலமில் ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் நடந்துச்சு. அதெல்லாம் நான் ஃபியூச்சர் பிளாக்ஸில் அப்லோட் பண்ணுறேன். அதாவது சேலம் பிளாக் வந்து அவ்வளோக்கா வராது, இந்த பயங்கரமான பிளாக் தான் பயங்கரமாக வரும். ஸோ முன்னாடியிலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பாருங்கள், பயங்கர அல்டிமேட்டான பிளாக். பிளாக் ஃபுல்லாக பார்த்துக்கணும். பிகர் சொல்லுங்கள் நம்ம சேனல் கிடப்ப சொல்லி இந்த மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கற்றுக்கோங்க. இந்த பிளாக்கு ரெண்டு இன்டர் பிளாக், ஸோ ரெண்டாவது இன்டர் பிளாக் பாருங்கள் டீட்டெயில்ஸ். வணக்கம், நான் உங்கள் வாசன். டிடிஎஃப் நல்லா இருக்கீங்க, நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கி எங்கே இருக்கோன்னா நம்ம சென்னையில் இருக்கோம். ஆக்சுவலி டிடிஎஃப் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பயங்கர டைட் ஷெட்யூல், அதனால தான் வந்து பண்ண நைட்டோட நைட்டாக சென்னை கிளம்பி வந்துட்டோம். ஸோ என்ன ஏது அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பாக இப்போலாம் நான் சொல்ல மாட்டேன். ஸோ வந்து சீக்கிரமாக ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ எப்படி நம்ம ஆல்ரெடி சொல்கிற மாதிரி நம்மளோட டைஹார்ட் டிடிஎஃப் எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ எங்கே இருக்கோம்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா கேரவனில் தான் டிடிஎஃப் இருக்கும். ஆக்சுவலி நம்மளே வந்து பண்ணால் ஓனாக கேரவன் போகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் வச்சுருந்தோம். ட்ராவல்க்குலாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கேரவன்லேயே போகலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு கேரவனுங்க எல்லாமே இருக்கு, டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், அதுவும் கிடையாது குளிக்கிறது எல்லாமே வந்து வாட்டர் ஃபால்ஸ் அந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்கோம். சீக்கிரமா பண்ணுவோமான்னு தெரியல, மேக்ஸ் டு மேக்ஸ் சீக்கிரமா பண்ண ட்ரை பண்றேன். நிறைய வேலைங்க, எங்கெங்க கடை வேலை, பிஸ்னஸ் வேலை, இப்போ இந்த வேலை அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய வேலைகள் எல்லாமே ஒன் பை ஒன் பை பண்ணி எப்படாவது ஒரு டைம் கிடைக்கும் கரெக்டாக வந்து பண்ண நம்ம கிளம்பி போயிடலாம் நம்மளோட பெகசஸ் மாப்பிள. அண்ட் வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டோம்னு வந்து பண்ணால் சேலம் வந்து கிளம்பிட்டோம். இப்போவே வந்து பண்ண 10:00 ஆச்சு. இதுக்கப்புறம் போய் தூங்குவோமா இல்லை பேக் பண்ணுவோமான்னு தெரியல, சாப்பிடுவோம் இல்லைங்க, வீட்டுக்கு போய் தான் சாப்பிடணும் இன்னி. ஸோ வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வ்ளாகில் கிளம்பி சேலம் போகிறது தான். பட் இப்போல சேலம் கிளம்பி போவோமான்னு தெரியல, சொல்ல முடியாது. லேட் நைட்லேயே கிளம்பி போனாலும் போயிடுவோம். அப்படி இல்லாத பட்சத்தில் தூங்கி எழுந்திரிச்சு காலில் கிளம்பி போனாலும் போவோம். 5 hours ஜேர்னி தான் சொல்லுவோம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னோட சொல்லும் கார்ல இல்லாத பொருட்களே கிடையாது. சீக்கிரமா நாங்க அப்டேட் பண்றோம், ஒரு மினி வீடே இருக்கு. ஆமா, சோ வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா கிளம்பி கார்ல போறத பிளாக் பண்ண முடியாது. இங்க இருந்து நம்ம வீடு வந்து பண்ண கிட்டத்தட்ட 25 kilometers பக்கம் தள்ளி இருக்கு. சோ இங்க இருந்து டைரக்டா வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பிளாக் பண்றீங்க. அதுக்கு மேலே நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பாத்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டிட்டுக்கோங்க. ஓகே டீடியோ, வாங்க வண்டி எடுத்துட்டு கண்டிப்பா இங்க பார்க்க தான் போறோம். பட் அதுக்கு முன்னாடி ரூம் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட் எல்லாம் ஆயிட்டு அதுக்கப்புறம் பிளாக் கண்டினியூ பண்றீங்க. டிடிஎஃப் நம்ம வீட்டுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். என்ன வாசல் சொல்றேன்னா ஏர்லி மார்னிங் 2:00 ஆச்சு. ஸோ இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் எல்லா ஃபைல்ஸும் ஏற்றிட்டு இருந்தேன். ஸோ இங்கே இருக்கு பாருங்கள், ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே ஏற்றிட்டு இருந்தேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லக்கேஜஸ் வச்சுருக்கீங்க. ஸோ காரில் லோட் பண்ணுறதுக்கு அண்ட் வந்து இங்கேருந்து உங்களுக்கு நம்ம காரை காட்டுறேன் டிடிஎஃப் நம்மளோட பெகசஸ் மாப்பிளே. ஸோ ஆக்சுவலி மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஃப்னு போட்டிருக்கோம்.
மேபி ட்ரோன் வியூவில் பார்த்துருப்பீங்க. சீரியஸாக இங்கேருந்து பார்க்குறதுக்கு நம்ம கார் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஸோ வந்து இனி லக்கேஜஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூங்கி எழுந்திரிச்சு காலையில் கிளம்பிட வேண்டிதான். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டிடிஎஃப் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம டிடிஎஃப் எல்லாத்தையும் மீட் பண்ண போகிறோம் சேலம் மீனத்தில். ஸோ இது ஃபுல்லாக நம்மளோட லக்கேஜஸ் தாங்க எல்லாத்தையும் கச்சி 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 கச்சின்னு வச்சுருக்கோம். இது ஃபுல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம டாப் பாக்ஸ் மேலே ஏறுது. இந்த ரெண்டு ஃபேன் மட்டும் வந்து பார்த்தா டாப் பாக்ஸ் மேலே வைக்க முடியாது. இதை வந்து டிக்கியில் வைப்போம். இது ஃபுல்லாக டிக்கியில் வைக்க வேண்டிய பொருள். இங்கே வச்சுருந்தது எல்லாத்தையும் எடுத்து குழப்பி வச்சுட்டிங்களாடா. ஓகே, இங்கே வச்சுருந்ததெல்லாம் வந்து பார்த்தா காருக்குள்ளே வைக்க வேண்டியது. இது வந்து பார்த்தா எமர்ஜென்சிக்கு 5 லிட்டர்ஸ்க்கு பெட்ரோலுங்க. அதே மாதிரி 10 லிட்டர் ஸ்டோரேஜ் ஒன்று வாங்கலான்ட்டுருக்கேன். அது வந்து பார்த்தா வாட்டர் ஸ்டோரேஜுங்க. ஸோ எதுக்கு வாசா ஃபேன்லாம் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபேன்லாம் வந்து நம்ம டென்ட் ஸ்டே பண்ணுவோம்ல டிடிஎஃப், உள்ளே ரொம்ப வெறுக்குதுங்க, அதுக்காக தான். அப்போ கரண்ட்டுக்கு என்ன வசதி பண்ணுவோம்னா, ஆக்சுவலி கரண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குட்டி ஒரு பவர் ஸ்டேஷன் மாதிரி ஒரு செட்டப் வாங்கினோம். ஓவர்லோட், ஒரு ஃபேன் போட்டாலே ஓவர்லோட்னு வருது. ஸோ இதை வந்து பார்த்தோன்னா சிசிடிவி செட்டப்புங்க. ஸோ இங்கே இருக்குது சிசிடிவி செட்டப்பு, இது இங்கே இருக்குது. ஸோ இது ஃபுல்லாமே சிசிடிவி செட்டப் அண்ட் லைட் செட்டப் டிடிஎஃப். உள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா 3 கேமரா பக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் அதை கனெக்ட் பண்ணக்கூடிய டிவைசஸ் அண்ட் வந்து ஒய்ஃபை ரவுட்டர். ஸோ இந்த ஒய்ஃபை ரவுட்டர் வந்து பார்த்துட்டிங்கன்னா சிம்மு போட்டு இந்த பாக்ஸ் கூட கனெக்ட் பண்ணி விட்டோம்னா இது சிக்னல் தரும். அந்த சிக்னலை வச்சு இந்த கேமராஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிடுவோம். டென்ட்டுக்குள்ளே ஒன்று, டென்ட்டுக்கு வெளியே ஒன்று, அப்புறம் இன்னொரு கேமரா வந்து சம்மந்தமே நம்ம எதாவது தூரமாக கொண்டு போய் வச்சுட்டு மொத்தமாக ஃபுல் வியூ மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஆக்சுவலி வேறு லெவலில் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். டீட்டெயில் வந்து என்ன வாசா, இத்தனை பொருள் என்ன வாசா இருக்குது அப்படின்னா அதில் இப்போ சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக சீக்கிரமாக ஏதாவது ஒரு வீடியோவில் சொல்கிறேன் டீட்டெயில். அண்ட் வந்து மேட்டும் வாங்கிட்டோம். அண்ட் வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன காருக்குள்ளே லோட் பண்ணுறனோ இல்லையோ ட்ரெஸ்ஸை லோட் பண்ணிடுவோம். பட் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை தவிர எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டோம். ட்ரெஸ்ஸு மட்டும் வந்து பண்ணால் கால் லெஞ்சு பேக் பண்ணிக்கலான் இருக்கும். பயங்கர டயர்டிஃப். அண்ட் வந்து வசா இவ்வளோ தூக்கிட்டு என்ன வசம் பண்ண போகிறேன், இப்போவே டென்ஸ்டெல்லாம் ஆரம்பிக்க போகிறேன் இல்லைங்க. ஆக்சுவலி இப்போ நேரம் வந்து பண்ண சேலம்ல போய் ஈவெண்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பண்ண மறுபடியும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வந்தே ஆகணும். ஸோ எதனாலன்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அப்பப்போ எங்கே போனாலும் மறுபடியும் அடிக்கடி சென்னைக்கே வர்ற மாதிரி இருக்கும். அது என்னங்கிறதெல்லாம் சீக்கிரம் அப்டேட் பண்ணுற டீடெயில். பயங்கர டயர்டாக இருக்குது. அது இல்லாமல் இந்த லைட்டை பார்க்கவே முடிய மாட்டேங்குது ஃப்ளாஷ் லைட் போட்டிருக்கிறதுனால. ஸோ அதனால் குட்டி குட்டி ட்ரிப் போகலாம். மறுபடியும் சேலம் மூவ்மெண்ட் போயிட்டு அப்படி இப்படின்னு பக்கத்தில் போயிட்டு மறுபடியும் சென்னைக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் இங்கேருந்து கிளம்புற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலுமே ஒரே செட்டப்பாக எடுத்து மேலே வச்சிட்டோம்னா மறுபடியும் மறுபடியும் எடுக்க தேவையில்லை, மறுபடியும் மறுபடியும் பிரித்து பிரித்து வைக்க தேவையில்லை. ஒரேடியாக ஒரே செட்டப்பாக வச்சிடலாமே அப்படின்னு சொல்லி தான் இப்போவே எல்லாத்தையும் பேக் பண்ணுறோம். ஓகே, டிடிஎஃப் எல்லாமே என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு காலையில் ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேங்க. டிடிஎஃப் டைம் ஆச்சுன்னா ஈவினிங் 4:10 ஆச்சு. இப்போ எங்கே இருக்கோம்னா திண்டிவனம் பக்கத்தில் இருக்கும். ஆக்சுவலி சென்னையிலேருந்து கிளம்பி வரும்போது வந்து பார்த்துட்டுனா அவசரமாக கிளம்பி வந்ததுனால பெருசாக ப்ளாக் எடுக்க முடியலைங்க. இன்னும் சேலம்க்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா ஒரு ஜஸ்ட் 200 கிலோமீட்டர்ஸ் சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேங்க. 222 கிலோமீட்டர்ஸ் பக்கம் இருக்கு டிடிஎஃப். எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆகும்? இன்னும் 4 hours ட்ராவலா? இல்லையடா, இப்போதான்டா பசங்க பார்த்தாங்க. 3 hours இல்லடா, பசங்க இப்பதான் பார்த்தாங்க. 3 hours 24 சேலம் அந்த லொகேஷனுக்கா இல்ல சேலம்க்கா? அந்த லொகேஷன் எத்தின் பண்ணாருடா? இல்ல இல்ல இல்ல, அவனும் சேலம்ல தான் போட்டுருக்கான். சேலத்துக்கு தான், நானும் சேலம் தான் போட்டுருக்கேன். சேலத்துக்கு தானே வந்து 205. இங்க பாரு, 4 hours 17 minutes காட்டுது. உனக்கு எவ்வளவு நேரம்டா காட்டுது? 3 hours 21. இது கூகுள் மேப் போய் சொல்லி போல போ. இந்த 3 hours 22 minutes சொன்னீங்களே. பாய். கொஞ்சம் இப்போ நான் வந்து ஒரு 100 வச்சுக்கோ, இல்ல ஒரு 120 140 இல்ல 100 வச்சுக்கலாம். இல்ல எல்லாரும் சராசரியான மனுஷங்க எவ்வளவு ஓட்டுவாங்க? 80 ஓட்டுவாங்க நினைக்கிறேன். 80 நீ ஒரே ஸ்பீட்ல எங்கேயுமே நிப்பாட்டாம அதே 80 டிராவல் பண்ணிட்டு போனீங்கன்னா நீ சீக்கிரமா போவேன். 120 போறவன கூட முன்னாடி போவேன். 120 போவான், திடீர்னு 80 போவான், திடீர்னு 70 போவான், திடீர்னு 100 போவான், திடீர்னு டிராபிக் நிப்பாட்டுவான், திடீர்னு ஒரு சாய் குடிப்பான். ஸோ வந்து நான் ஸ்டாப்பாக கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போகிறவங்க வேகமாக போகலாம். ஆக்சுவலி ஈவெண்ட் எத்தனை மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6:30 பக்கம். ஸோ வந்து என்ன வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே வர சொன்னாங்க, பட் கொஞ்சம் வேலை இல்லைங்க. நரி தூங்கிட்டானா? அதனால தான் நான் ஐயோ வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டா நரின்னு சொல்லி பேர் வச்சாங்க. நேற்று நீங்கள் கூட வ்ளாகில் நான் சொல்லியிருப்போமே நரி நரின்னு சொல்லி, ஓட்டேரி நரின்னு இருப்பாங்க.
திடீர்னு ஏதோ ஒரு ஃப்ளோல டே நிறைய அப்படின்னா டேய் நல்லா இருக்கேடா பேர், அப்பதான் நல்லா நோட் பண்றேன். டேய் நல்லா இருக்கேடா இந்த பட்ட பேரு, இனிமேல் இவன் பேர் நரி அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. டிடிஎஃப் நல்லா உங்களுக்கு தெரியும், பிளாக் நீங்க கண்டிப்பா ஸ்டார்டிங்லயே பாத்திருப்பீங்க. அத்தனை லக்கேஜை நேத்துல இருந்து வந்து பண்ண நாங்க கார்ல லோட் பண்ணோம். ஏன் மாசா உங்களோட லக்கேஜ் ஏதாவது மிஸ் பண்ணிட்டாங்களா பசங்க அப்படின்னா, என்னோட லக்கேஜ் மிஸ் பண்ணா கூட பரவாயில்லைங்க, அத்தனை லக்கேஜ்ல ஒரு லக்கேஜ் போயிடுச்சுன்னு சரி ஒரு மிஸ்டேக் இருக்குன்னு ஒத்துக்கலாம். இந்த பையன் அவன் துணி ஜாக்கெட் பேண்ட்டு அதில் பர்ஸு, பர்ஸுக்குள்ள என்ன இருக்குடா லைசன்ஸ், லைசன்ஸ் அதை வேற பத்து வாட்டி சொல்றான் அண்ணே, என் லைசன்ஸ் வேற வந்து பாத்தீங்கன்னா கார்ல வச்சுட்டேன்னு எந்த பைக் லைசன்ஸ் இருக்குப்பா, உன்ட்ட பைக் லைசன்ஸ் இல்ல காட்டுறியா அந்த மாதிரி பத்து வாட்டி சொல்றாங்க. பாரு 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 நம்ம அதை எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. நானே ஒரு கான்சியஸா தான் டிராவல் பண்ண எப்பவுமே முன்னாடி இருந்தே அப்படிதான். சோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா டக்குன்னு ஒரு சடனா ஒரு டைம் பிரேக் போட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஒரு டைம். அப்புறம் நான் சின்ன பையன் தான், சம்திங் 19 வயசு 20 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன், 20 வயசு இருக்கும். ஸோ அப்போலேருந்தே வந்து பண்ணால் யாரும் இண்டிகேட்டர் போட மாட்டாங்க, யாரும் பிரேக் அடிக்கும் போது சைன்லாம் காமிக்க மாட்டாங்க, நம்ம தான் கான்சியஸாக ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டேன். அன்னிலேருந்து இந்த இண்டிகேட்டர்லேருந்து எதையுமே மேக்ஸ் டு மேக்ஸ் இவங்க போடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்புறது இல்லை, நம்ம பாட்டுக்கு பார்த்து 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 ஓட்டிக்கிறதாங்க. ஸோ இந்த காரை புரிக்கதை சொல்கிறேன் டிடிஎஃப், என்னன்னாங்க அவ்வளோ அவசர அவசர அவசரமாக கிளம்புறோம், கிளம்பி காருக்குள்ள ஏறியாச்சு, வண்டி எடுத்தாச்சு, நாங்கள் பாட்டு நான் ஸ்டாப்பாக வந்துட்டு இருக்கோம், சாப்பிட கூட மறந்துட்டோம், சரியான பசி, சரி நான் தண்ணியே இருக்காடா காலையில் அப்படின்னா தண்ணியே இருந்தாங்க, சரி சரி போலாம் 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 அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு இருக்கோம். ஒரு கால்வாசி தூரம் இப்போ திண்டிவனமா, திண்டிவனத்துக்கு கொஞ்சம் சம்திங் முன்னாடி வரைக்கும் வந்தாச்சு. அங்கே வந்துட்டு அண்ணே யூடன் போட முடியுமாண்ணே அப்படின்னா, ஏன்னா என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோம். அண்ணே என் ட்ரெஸ்ஸை வச்சுட்டு வந்துட்டு கூலாக சொல்கிறாங்க நமக்கு வந்து கார் லைசன்ஸ் கிடைச்சதே அந்த கடவுளோட அன்பாலையும் உங்களை மாதிரி உள்ளங்களோட அன்பு ப்ரேயர்ஸ்னாலையும் தான். ஸோ இப்போ வந்து பாருன்னா நம்மளோட டிடிஎஃப் டிடிஎஃப் அம்மாவையும் பார்த்தோம். டிடிஎஃப் தம்பி வந்து பாருனா நல்லா இருக்கீங்களா ப்ரோன்னு கேட்டாங்க. அவங்க அம்மா வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டாங்க, நைனா நைனா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. நைனா நான் வந்து கிறிஸ்டின் தான் நைனா, ஆனால் நீ ஹிந்து தானே, அதுக்காக உனக்காக ஹிந்து சாமியெல்லாம் கும்பிட்ட நைனா, நீ அடிப்பட்டப்போ ஜெயிலுக்கு போனப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நைனா, கவலைப்படாத நைனா, நீ கண்டிப்பாக பெரிய ஆளாக வருவேன், இந்த அம்மாவோட ஆசீர்வாதம் இருக்கணும், அவ்வளோ ஒரு எமோஷ்னலாக பேசினாங்க டிடிஎஃப். அப்படி நம்ம டிடிஎஃப் அம்மா பேசும்போது அப்படி ஒரு உள்ளக்குள்ள அப்படி ஒரு உத்வேகம், செம ஹாப்பியாக இருந்துச்சு. அந்தோடனே ஹக் பண்ணி ஒரே சிரிப்பு தான். அவங்க பயங்கர கியூட்ரா, அவங்க பயங்கர கியூட்டு, நீ என் புள்ளதான் அப்படின்னு சொல்லி எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. வாவ், இந்த கார் லைஃப்குள்ள வரவே கூடாதுன்னு தான் ஆக்சுவலாக கார் லைசன்ஸ் எடுக்காமல் இருந்தேன், புரியுதுங்களா டிடிஎஃப்? ஸோ வந்து எல்லாம் அதிசயம்டா, எல்லாமே ஒரு மிராக்கிள் தான்டா. ஒரே மாதிரியே போச்சுன்னா போர் அடிச்சிருந்தா, அது உண்மைதான்டா. என்ன மாதிரி 1008 பிரச்சனை வந்துச்சுன்னா உன்ன மாதிரி ஆளுங்க தூக்கு மாட்டி செத்துருவானுங்க. என்னடா பண்ணிட்டு இருக்காடே பெகசஸ் மாப்பிள்ள மேல, என்னடா அசால்ட்டா ஏறி உட்காந்துருக்க, ப்ராப்பரா வந்து இறங்கலாம், என்ன திட்டிட்டே இருக்கிறதுனால வந்து ப்ராப்பரா வந்து சரி போறேன் இதுக்கப்புறம். டேய் உன்னை திட்டுறதே இந்த மாதிரி செயல் செய்யறதுனால தான்டா. ஆக்சுவலி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தம்பி ஒரு சம்பவம் பண்ணி விட்டாங்க, என்ன பண்ணான்னு நீயே சொல்ற. ஆக்சுவலி டாப் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே ஓப்பன் பண்றது தான், ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா ஏதாவது ஒன்று மட்டும்தான் ஒரு அட் அ டைமில் வந்துட்டு ஓப்பன் பண்ண முடியும். நம்ம என்ன பண்ணிட்டார், ரெண்டுத்தையுமே அட் அ டைமில் ஓப்பன் பண்ணி விட்டார். ஓப்பன் பண்ணி விட்டது இல்லாமல் புடுங்கிருச்சு, லாக் பண்ண முடியலை, அதை லாக்கே பண்ண முடியல. ஸோ வந்து நாங்கள் அவ்வளோ சீரியஸாக, ஐயோ இப்படி ஆகிப்போச்சு அப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் ரொம்ப சீரியஸாக இது பண்ணி நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கோம். பயபுள்ள இவன் சாட்டாக போய் டிவி பார்த்துட்டு உட்காந்துட்டு டிவியில் ஏதோ ஒரு சீன் ஆயிடுச்சான், ஐயோ அண்ணே வில்லனுக்கு இந்த ஒரு நேர்ந்த சோகத்தை பாருங்கள் அப்படிங்கிறான். ஏண்டா எங்களுக்கு நடந்த சோகத்தை கேட்க யாருமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஏன் நரி
போடுவான் அந்த பேண்ட் பாசித் போடுவான் அந்த பேண்ட் அப்படியே டிராவல் ஆகி போய் வேற யாட்டியாவது போட்டுருப்பாங்க அப்புறம் எல்லாம் போய் அப்புறம் கடைசியில் வந்து பண்ண கிச்சன் அடுப்பங்கரையில் இருக்கும் மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான் இங்க வந்து வேற உணவு வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா தம்பி போட்டிருக்கிற டிஷர்ட் வந்து கண்டிப்பா போன பிளாக்ல அதுக்கு முன்னாடி பாத்துருப்பீங்க அடிச்சிட்டான் அசந்திருந்த நேரமா பார்த்து ரெண்டு டிரெஸ் இவன் ரெண்டு டிரெஸ் அடிச்சிட்டான் இவன் ஒரு டிரெஸ் அடிச்சிட்டான் முன்னாடி இருந்த டிடே வாசன் எப்படின்னா டேக் மை ட்ரெஸ் டேக் மை எவ்ரிதிங் டேக் மை எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன் அதை வந்து இவனுக்கு நல்லா யூஸ் பண்ணி சந்தோஷமா இருந்தா பரவாயில்ல இவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்கன்னா ஆஹா இப்படி ஒரு லாபமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அடிச்சிட்டானுங்க எனக்கு கூட இல்லாம அடிச்சிட்டானுங்க ஆக்சுவலி நம்ம சன்னிலியன் மேமா பாக்குறதுக்கு ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருந்திருப்போம் அவங்க நம்மளை இன்வைட் பண்ணிருப்பாங்க நல்ல ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருந்தேன் அந்த ஈவெண்ட்டுக்கு போலான்னு சொல்லி சரி அந்த ஈவெண்ட்டுக்கு போகும்போது வந்து ட்ரெஸ் போய் பாக்குறோம் ஒரு ட்ரெஸ் இல்லடா அன்னைக்கு வருத்ததுடா அண்ணிலிருந்து பிளான் நம்ம ட்ரெஸ் எல்லாத்தையும் பத்திரப்படுத்தணும்னு சொல்லி இப்போ எப்படியோ பத்திரப்படுத்திட்டேங்க ட்ராவலிங்கில் இருக்கும்போது டிக்கியில் போட்டு பூட்டிடுறேன் வீட்டில் இருக்கும்போது பீரோவில் போட்டு பூட்டிடுறேன் டிடிஎஃப் நிறைய யோசிச்சுன்னு நான் நிறைய யார் என் ட்ரெஸ்ஸை இப்போ போட்டு இருப்பாங்க அவங்க நல்லா இருக்கு அப்படியே போடு தெரியுமாங்க ஒரு தப்பு பண்ணா ஒத்துக்கிட்டு ஆனா திருத்திக்கிறேன அப்படிமா வாழ்க்கையில யார் ஒருத்தங்க தான் தப்ப உணர்ந்து நான் திருத்திக்கிறேன்னு சொல்றீங்களோ கண்டிப்பா சொல்றேன் டிடிஎஃப் அடிச்சு எங்க அம்மா சத்தியம் பண்ணி என்ன சத்தியம் வேணா பண்றேன் அவங்க வாழ்க்கையில பெரிய ஆளா வந்துருவாங்க சோ அதனால நம்ம ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணோம்னா அதை உணர்ந்து நம்ம திருத்திக்கிட்டா போதும் சோ யூடியூப் சேனல் ஸ்டார்டிங்ல அப்பெல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா நிறைய பேரோட அட்வைசஸ் கேட்பேன் சும்மா அட்வைஸ் பண்ணிட்டு சுத்திட்டு இருப்பாங்களே அவங்க அட்வைஸ் எல்லாம் கேட்க மாட்டேன் ப்ரொஃபஷனலா லைஃப்ல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நமக்கு ஒரு அட்வைஸாக கொடுப்பாங்களா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அட்வைசஸ் நான் எடுத்திருப்பேன் அதில் ஒருத்தங்க சொன்னது தான் ரொம்ப பெரிய ஆள் அதாவது பெரிய ஆளுன்னா வயசில் சொல்கிறேன் ஸோ வந்து நிறைய ட்ராவல் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு அங்கிள் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நல்ல வயசு ஆனால் எவ்வளோ வயசுலாம் மறந்துருச்சு ஆனால் வந்து ஏதோ ஒரு ஹை போஸ்டிங்கில் தான் இருப்பாங்க அதெல்லாம் மறந்துச்சு யார் சொன்னாங்கன்னே தெரில பட் இந்த விஷயம் மட்டும் ஞாபகம் இருக்குது ஒரு தப்புன்னு சொல்லி உனக்கு யாராவது ஒருத்தவங்க சொல்றாங்க இல்ல நீயே அதை உணர்றனா அதை ஒத்துக்கிட்டு அதை திருத்திடுறா சொல்லும் லைஃப்ல பெரிய ஆளா வருவேன் அப்படின்னாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்றோமோ மைனர் மிஸ்டேக்ல இருந்து மேஜர் மிஸ்டேக்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கரெக்ட் பண்ணிட்டு வந்தோம் டிடிஎஃப் ஸோ அதனால உங்ககிட்ட யாராவது ஒரு தப்பு சொல்றாங்கன்னா அந்த தப்பு மட்டும் திருத்திட்டு மாஸ்க் பண்ணிருக்கேன் டிடிஎஃப் ஆக்சுவலி இன்ஸ்டா 360 கிட்டத்தட்ட ரெண்டு வாட்டி காணாம போயிருக்க வேண்டியது ஆனா ரெண்டு வாட்டியுமே வந்து பாத்தீங்கன்னா தப்பிச்சிருச்சு வாங்கி போட்டு மாட்டீங்களா இப்போ இருக்கிற மவுண்ட்டை இழுத்து வச்சோம்னா இழுத்தோம்னா அவங்க அப்படியே ஒரு எப்படி சொல்றது வியூ நல்லா இருக்கும்டா டிடிஎஃப் அடுத்தது வந்து ஒரு கார் வாங்கலான்னு இருக்கீங்க ஒரு கார்ல ரெண்டு கார் வாங்கலான்னு இருக்கு தார் வாங்கணும்டா ஆசையா இருக்குடா தார் தானே இறக்கணும் இன்னும் வேணா வேணாம் நினைச்சு போடுறா தார் எல்லாம் எங்கிட்ட வந்துச்சு எப்படி மாடிஃபை பண்ணிருப்பேன்னு அல்டிமேட் பண்ணிடுவோம்டா நானு ஆக்சுவலி டிடிஎஃப் நமக்கு என்னன்னா நம்ம ஹயபுசா வந்த டைம்ல ரைடே போக முடியாததுக்கு காரணம் என்னன்னா ஃபுல்லா ஆக்டிங் கிளாஸ்ல இருந்தேன் நல்லா நடிக்கணும் நல்லா நடிச்சு பழகணும் அப்படின்னு சொல்லி ஆக்டிங் கிளாஸ்ல இருந்தேன் அப்புறம் அது இதுன்னு சொல்லி ஏதாவது ஒர்க் வந்துட்டே இருந்துச்சு அதனால தான் வந்து பண்ணா நம்ம ஹயபுசாவை மாடிஃபை பண்ணல அதுக்கப்புறம் வந்து பண்ண எடுத்துட்டு ஒரு ட்ரிப் போக முடியல எல்லாம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி கரெக்டாக ட்ரிப்பு கிளம்புற ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு விடுங்க எல்லாம் அவன் செயல் அதனால தான் வந்து பண்ண இந்த வாட்டி கார் எடுத்தோம்னா ஃபுல் மாடிஃபை பண்ணி தான் எடுக்கணும்னு சொல்லி கார் டெலிவரி எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ரெண்டு மூணு நாள் மட்டும் நாலஞ்சு நாள் மட்டும் ஓடிட்டு அப்படியே மாடிஃபை பண்ண கொடுத்துட்டேன் அடுத்தது வந்து பண்ண ஒரு ரெண்டு கார் வாங்கலான்னு இருக்கேன் டிடிஎஃப் ஒன்று வந்து பண்ண அப்படியே எப்படின்னு சொல்லி போயிருக்க லோக்கல் யூஸ்க்கு இன்னொன்று வந்து பார்த்துட்டீங்கன்னா சூப்பர் கார் கன்வெர்ட்டபிள் கார் அஜித்துக்கு வேணும் எடுத்து கூட செல்லக்குட்டி நீ ஃபோன் தானடா கேட்டேன் என்கிட்ட ஃபோன் தானடா வேணும்னு கேட்டேன்
ஃபர்ஸ்ட் அண்ணன் ஒரு 15 எடுத்துக்கிறேன்டா, 14 நான் உனக்கு ஒரு 12-13 கிஃப்ட் பண்ணலாம்னு நினச்சேன். சரி அது ராஜ நிக்காதானே, ராஜ நிக்காதா கொடுக்கறது எவ்வளவு பெரிய விஷயம். அப்படிலாம் இல்லடா, யாரா சொன்னா 12-13 தான் சார்ஜ் நிக்காதுன்னு? நான் யூஸ் பண்றது கொடுத்துடா. என்னன்னா ஐபோன் 12 தானடா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இத்தனை வருஷம். நரி நரி வேலையை காட்டுது. ஆக்சுவலி நரி என்னன்னாங்க, பெருசா ஃப்ரெண்ட்ஸ் கேங் கூட நல்ல ஊடி உருவி இருந்தது கிடையாது, அதனாலதான் எதையாவது ஒண்ணு பண்ணும் நம்ம 7:50 பக்கம் நாங்கள் ரீச் ஆனோங்க. நாங்கள் ஐயோ அதுக்குள்ளே ஆரம்பிச்சிருவாங்களோ, ரொம்ப நாள் லேட் ஆகிடுமோ அப்படின்னு நினச்சோம். பரவாயில்லைங்க, எங்களையே வெயிட் பண்ண சொல்லி இன்னும் லேட் ஆகிட்டாங்க. தம்பியோட அம்மா தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா சோனை கார்னிவலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்பான்சர் பண்ணுறாங்க. தம்பியும் ஒன்று வந்துடுறேன், அம்மாவும் வந்துடுறேன். அம்மாவை பார்த்தோன்னே வந்து அம்மா தங்க கிடையாமா வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓ அப்படியா, சரி சரி சரி. எப்படி இருக்கீங்க? வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். அண்ணா உண்மையிலே போயிருக்கேன் உங்களுக்கான ஈவெண்ட்டு. உண்மையிலே நான் அம்மான்னு சொல்லி பண்ண சொன்னது. ஐயோ தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ். ஆக்சுவலி என்னென்னாங்க, நான் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது தம்பி இருந்துட்டு எங்கள் வீட்டை சொன்னால், கால் இப்போ எப்படி ப்ரோ நல்லா இருக்காடுண்ணா, காலா காலிக்கு என்னாச்சு அப்படின்னு சொன்னேன். அட ஆமாம் அப்படின்னு போட்டு குத்திச்சில்ல அப்படின்போது, இங்கே ஒருத்தங்க அப்படி ஏதோ நம்மளே குடிச்சிட்டு முடிச்சு கீழே போட்டு நடந்து போகிற மாதிரி என்ன லுக்கு ரோர்த்தை போட்டிருந்தாங்க, நம்ம தெரியாமல் நடந்துட்டோம். ஓகே கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்க பண்ணுறோம். உடைக்கி எழுதி உடைச்சிட்டு என்ன லைட்டாக உடஞ்சி உடஞ்சிட்டு பாருங்க நிறைய கட்டி. இந்த மாதிரி நம்ம கேமரா வேணால் நம்ம கேமரா இல்லைங்க. ஆமாம், நம்ம ஸ்டார்னெட் கார்னிவல் இவங்களோட கேமரா. நிறைய ஆர்வ கோளாறுன்னு நாங்கள் சொல்லி நீங்கள் நம்பியிருக்க மாட்டீங்க, இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கணும். என்ன தெரியாமல் கீழே போடுவோம், போட்டு அண்ணன் ஆல்ரெடி உடஞ்சிருக்குன்னு கொடுத்துருவோம். பையானே கண்ணாடி சில்லா இருக்கனே. டிடி ஆஃப் டைம் ஓட ஆச்சுன்னா ஏர்லி மார்னிங் 3:35 ஆச்சு. ஆக்சுவலி பெரிய 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 சம்பவங்கள்லாம் ஆகிப்போச்சுங்க. ஸோ அதெல்லாமே உங்ககிட்ட சொல்லலாம்னு நினச்சிட்டே இருந்தேன். சம்பவத்தை விட பெரிய பெரிய சம்பவம் இப்போ நடந்து போச்சு, அதோட பெரிய சம்பவம் நடந்து போச்சு. ஆக்சுவலி நாங்கள் வந்துட்டு இருந்தோம்,
திடுதுப்புன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கள் கண்ணு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாரி கவுந்துருச்சு. ஆனால் லாரியை நான் கவனிக்கல, ஏன்னா இங்கே வந்து டிராஃபிக் சிக்னல் சம்திங் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அந்த ஒரு டக்கான டக்குன்னு நடந்துருச்சாங்க, எதுவுமே எனக்கு ஸ்ட்ரைக் ஆகலை, எதுவுமே ஞாபகம் கூட இல்லை, டக்குன்னு நடந்து முடிஞ்சிருச்சு. யார் இங்கே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்ட் ஆனது பார்த்தது? அருணும் கௌதமும் பார்த்தீங்களா? இன்னொரு ஆச்சு லாரி போதில்லை போயிட்டு இருக்கு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா லெஃப்ட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் முட்டி சாஞ்சிருச்சா, அப்படியே அப் ஸ்கேண்ட் ஆயிடுச்சுனா இப்படியே போயிட்டு இருக்காங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போச்சு, தூங்கிட்டாங்கன்னு அர்த்தம். வண்டி ஆஃப் பண்ணனும் அதுக்கப்புறம் மேல ஏறி வர்றதுக்கு கஷ்டப்பட்டாங்க, மேல ஏறி ஓரளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் சூப்பரா ஏறி வந்தாங்க. புச்சிக்கா தாங்க இருக்காங்க அவங்க, ரெண்டே பேர் தான் வந்திருக்காங்க, ஓரளவுக்கு கட்டிதாங்க. ஆனா இப்ப பாக்க நமக்கு அவங்க ஸ்ட்ராங்கா நிக்கிற மாதிரி தெரியும். ரெண்டு நாள் ஒரு நாள் ஆகுங்க, தூங்கி எந்திரிச்சாங்கன்னா எல்லாம் என்ன வேணா அவங்க பிராக்சர் கூட ஆயிருந்திருக்கும். ஒருத்தர் தூங்கிட்டு இருந்தாரம்மான, அதெல்லாம் தூங்கிட்டு இருக்கிறவங்க மட்டும் இப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அடுத்த வாட்டி கார்ல ஸ்பீடு பிரேக்கர் என்னடா இது, கண்ணுக்கே தெரியாத ஸ்பீடு பிரேக்கர் இது, பாத்துட்டு இது பாத்துட்டு கண்ணுக்கே தெரியாத ஸ்பீடு பிரேக்கர் நம்ம பெங்களூர்ல இருக்குப்பா, என்னவா சார் சொல்ற அப்படின்னா, ஆமாங்க பெங்களூர்ல வந்துட்டோம், அவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அவங்க ஆக்சிடென்ட்ல இருந்து அவங்கள வெளியே காப்பாத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க, அவங்க பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு 15-20 நிமிஷம் இருந்திருப்போமாடா, இந்த பிரச்சனை முடிஞ்சக்கப்புறமும் ஒரு 15-20 நிமிஷம் அங்கேயே நின்று ஏதாவது தேவைப்படுமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கிளம்பி வந்துட்டோங்க. இன்னும் நிறைய நேரமே இருந்திருப்பேன், எனக்கு பிரச்சனைகள்லாம் வராமல் இருந்திருந்தா, இந்த எனக்கு தமிழ்நாடு மீடியாலாம் இங்கே இருந்துச்சுன்னா வைங்களேன், இந்த ஆக்சிடென்ட் பண்ணதே டிடிஎஃப் வாசன் தான் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இல்லை எப்படி போடுவாங்க தெரியுமா, டிடிஎஃப் வாசன் ஓவர்டேக் செய்ய ட்ரை பண்ண ட்ரக்கு கவிழ்ந்து விட்டது அப்படின்னு போட்டிருப்பாங்க, புரியுதா? அவங்க எப்படி மீன் பண்ணுவாங்கன்னா, அது எங்கேயோ இருக்கு, எப்படி இருந்தாலும் ஒரு கார் இன்னொரு கார் ஒரு வண்டியை ஓவர்டேக் தான் பண்ணும் அப்படின்னு அவங்க மீன் பண்ணுவாங்க. ஆனா மக்கள் என்ன நினைப்பாங்க, நம்ம ஏதோ ஒரு 200-300 போன மாதிரி நம்ம வண்டியில அவ்வளவு ஸ்பீடு போறது, இருந்தாலும் ஒரு 200-300 போய் ஓவர்டேக் பண்ணும்போது பதட்டத்து மாதிரி விட்ட மாதிரி இல்ல பேசுவாங்க. அவங்க ஃபுல்லா ஹிந்தி தான் நினைக்கிறேன், ஹிந்தி தான் ஒரு உப்பர் பையா அப்படின்னக்கு அப்புறம் தான் வந்தாங்க. சில கண்ணு முன்னாடி பாத்துட்டீங்கல்ல, பெங்களூருக்குள்ள வந்துட்டோம் பரவாயில்லடா, டக்குன்னு நீங்க யாரோ கேமரா ஆன் பண்ணீங்கடா, யாரா நீ? அருண் தான் டக்குன்னு கேமரா ஆன் பண்ண, எதனால நான் டிடிஎஃப் நினைச்சு பாருங்க, யாரு நம்ம டைரக்டர்னா பண்ண ஆக்சிடென்ட்டுக்கு, டைரக்டர்னா தெரியாம நடந்துருச்சு அது ஒரு விபத்து, ஆக்சிடென்ட் ஹேப்பன் ஆக்சிடென்ட்லி டிராவல் பண்ணிட்டே இருக்கும் போது அவர் மயங்கிட்டாரு, டக்குன்னு போய் இப்படியே மயங்கிட்டாரு, இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரைட் போய் அங்க முட்டிடுச்சு, அங்க போய் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆனா எதுக்கும் இருக்கட்டுமே ஃபுல்லாமே வீடியோ எடுத்தேன், வ்ளாகா எடுத்து அதுக்கப்புறம் நடக்கிறது. ஆட்டோவை நிப்பாட்டி அங்கே அடிப்பட்ட ஒரு அண்ணனை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துனேன். ஆனால் நியூஸில் என்ன போட்டாங்க, நான் தப்பி சென்றுட்டேன்னு போட்டுட்டாங்க. ஆனால் நான் விலாக் எடுத்து வச்சிருந்தாலும் என்ன ப்ளஸ், நம்ம மக்களுக்கும் இதுதான் உண்மைன்னு சொல்லி நிரூபிச்சிட்டோம். ஆனால் மக்களுக்கு தெரியாது, இது டிடிஎஃப் வாசன் தான் காரே ஓட்டிட்டு வந்தால் டிடிஎஃப் வாசன் தான் ஆக்சிடென்ட் பண்ண தப்பி சென்று விட்டான்னு தான் மக்களுக்கு தெரியும், நம்ம பசங்களுக்கு மட்டும்தான் எதுவும் உண்மைன்னு தெரியும். அதே மாதிரி ஊட்டிலேயும் இதே மாதிரி தான். ஓகே டிடிஎஃப் வந்து இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா எங்கே போக போகிறோன்னு தெரியல, அக்கா எங்களோட கைப்பக்குவம் எப்படி இருந்துச்சு? ஸோ டிடிஎஃப் நாங்கள் வந்து பண்ணால் இங்கே தான் உட்காந்து சமைச்சிட்டு இருந்தோம். ஸோ அக்காவுக்கும் வந்து பண்ண சாப்பாடு கொடுத்தோம், அக்காவும் வந்து பண்ண ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. எதுக்காக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி உங்களுக்கு, எந்த டிஷ்க்காக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி?
முட்டை பொரியல். முட்டை பொரியல் நல்லா இருந்துச்சா? ஓகே ஓகே ஓகே. ஒன்னிதான் பண்ணியா? சைக்கோ பண்ணா கண்டிப்பாக்கா நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்கக்கா. தேங்க்ஸ்க்கா. அக்கா நம்ம சொந்த ஊரு கோயம்புத்தூர் சென்னை ரெண்டுமே இப்ப கேரளா வேற ஆயிட்டு இருக்கு. ஓகேக்கா பாய்க்கா தேங்க்யூ. ஹாப்பி மார்னிங். உட்காந்து வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்ச நேரம் தம்பி ஓட்டுன்னு சொல்லி தம்பி ஓட்டு விட்டுட்டேன். ஸோ காலையில் வந்து பண்ணிங்கன்னா நாங்கள் தூங்கவே இல்லை. இருக்கப்புறம் தான் கொஞ்சம் நேரம் தூங்கப்புறம் பசங்களும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா டென்ட் ஸ்டே டென்ட்டு மட்டும் போடல, பெட்டு போட்டு தம்பி வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். தம்பியை பெட்டு போட்டு தூங்க வச்சுட்டு நாங்கள் வந்து பண்ண ஃபுல்லாக சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். சமைச்சு முடிச்சு அதுக்கப்புறம் தம்பியை போட்டு சாப்பிட வச்சுட்டு அங்கே ஒரு திருநங்கைக்கு வந்தாங்க. திருநங்கை அக்காவை வந்து சாப்பிடுங்கக்கா அப்படின்னா உடனே அக்காவும் வந்து பார்த்தீங்கன்னா சரி நானும் சாப்பிட்றேன் அப்படி நாங்கள் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்து தம்பி சாப்பாடு ரெடி ஆகிட்டு கூப்பிடுங்க அப்படின்னாங்க. அந்த ரவுண்ட் போயிட்டாங்க. அப்பப்போ வந்து செக் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு ரெடி ஆனால் அக்கா வந்தாங்க. அக்காவுக்கு சாப்பாடு போட்டு அக்கா சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக போச்சு. எனக்கு சென்னைக்கு போய் ஆகணும், அதுக்கு ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குது, அதுக்காக சென்னை போய் ஆகணும். பட் நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா காலையில் குளிக்கிறது அருவியில் தான் குளிப்போம். நம்ம ட்ராவலர்ஸ் பிகாஸ் யூ ஆர் ட்ராவலர்ஸ். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அருவியில் குளிக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். ஸோ வந்து இப்போ எடிட் பண்ணி முடிச்சோடனே காரை எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக தூக்கம் வருது அப்படிங்கிற பட்சத்தில் ஜம்பு நிப்பாட்டி டென்ட்டு போட்டு தூங்கிட வேண்டிதான். பார்த்துக்கலாம் என்ன வேணால் பண்ணலாம். அப்படியே போகிற வழியாக பார்த்துக்கலாம். தெரிஞ்சு இந்த ப்ளாகை பெருசாக வந்துடும் நினைக்கிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிறேன். மெயினாக இந்த வீடியோ ப்ளே பண்ணதே காரணம் என்னென்னா உங்களுக்கு தெரியுதா வண்டி கோணையாக போகிற மாதிரி? ஏன் மத்தம் வந்து பண்ணால் அந்த வண்டி கோணையாக போயிட்டு இருந்தாங்க. டம்புனுக்கு வந்துருச்சாமாங்க. போல மடைச்சனோ ஆஃப் நாங்கள் வந்து பண்ணால் தடாவ வாட்டர் ஃபால்ஸ்க்குள்ளே கிட்டத்தட்ட பாதி தூரம் ஏறி வந்துட்டோம். ஸோ தடாவ ஃபால்ஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம எவ்வளோ தூரம் வேணால் ட்ரக் பண்ணி போய் வாட்டர் ஃபால்ஸும் பார்க்கலாம் போல். பட் இதுதான் எங்களுக்கு ஃபஸ்ட் டைம். ஸோ அதனால் நாங்கள் பாட்டு சும்மா நடந்து போயிட்டு இருந்தோம். ஸோ பாதி தூரத்துக்கு மேலே வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் ப்ளாகே பண்ணுறோம். ஸோ இன்னும் கிட்டத்தட்ட வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய இப்போ நாங்கள் நடந்து வந்த பாதி தூரம் இருக்காமாங்க. நம்ம எவ்வளோ தூரம் நடந்து வந்தோமோ அதே பாதி தூரம் நடந்து போனால் தான் நம்ம வந்து சூப்பரான ஒரு வாட்டர் ஃபால்ஸோ இல்லை சூப்பரான வாட்டர் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் ரீச் ஆக முடியுமாமாங்க. இன்னும் மேலே போகலாமா செல்லம்? நல்லா இருக்குமா வர்த்தா? ஹாய் ஸ்வீட்டா, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நானே தான் செல்லம். இப்போது சீட் பெல்ட் போட ஆரம்பிச்சிட்டேன். அதே கேங் தானீங்களா? இங்கிலீஷ் நல்லா பேசுவாங்களா? பேசிக்கலி ஐ எம் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பட் ஐ டோன்ட் நோ இங்கிலீஷ் டார்லிங். ஒருத்தங்க வந்தாங்க வேற லெவலில் வெறியா இருக்கு. நான் நீங்க போயிட்டு வந்தீங்களா? ரெண்டு வழி பிரியும் அதில் ரைட் திரும்பணும். நீங்க லெஃப்ட்ல போனீங்களோ நினைக்கிறேன். ஐயோ வேணாம்ப்பா, ஓ ரிஸ்க் இருக்கு வேணாம். எனக்குலாம் சின்ன வயசில் பெரிய ஒரு பார்க்கர் ஆகணும்னு ஆசைங்க. அப்படி ஜம்ப் பண்ணி பில்டிங் 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 ஆகணும்னு சொல்லி நமக்கு அதெல்லாம் எங்கே போய் எஜுகேட் ஆகுது அப்படின்னு சொல்லி தெரிலங்க. பட் இப்போ வந்து பார்த்தா முதுகில் ரெண்டு எலும்பு, கழுத்தில் ஒரு பல்ஜு, இடுப்பில் ஒரு பல்ஜ் ஆயிடுச்சு. இப்போ தெரியுது ஷாலினோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க வந்து பார்க்கர் அந்த ஒரு இதே வச்சுருக்காங்களாம், இன்ஸ்டிடியூஷன் வச்சுருக்காங்களாம். ஓகே எலும்பு ரெடி ஆகிட்டு மறுபடி கற்றுப்போம் அப்படின்னு சொல்லி பிளானுங்க. நல்லா தவிர மேன் நீ சொல்கிறா. Hi guys. Hi guys. நாதான் உங்களுக்கு நெறி எல்லாரும். I am your neri. I am your neri. சொல்லு. Hi guys. I am your neri. எல்லாரும் நெறி.
நரி. ஐ அம் யுவர் நரி. ஐ அம் யுவர் மாதிரிலேருந்து சொல்லு, மாதிரிலேருந்து சொல்லு. ஹாய் காய்ஸ், ஐ அம் யுவர் நரி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். அது என் டைலாக்டா? ஆனால் இது இது டிடிஎஃப் என்ன சொல்லு, அந்த டைலாக் நீ என்கிட்ட என்ன சொல்லி அதை அப்படியே சொல்லு. டிடிஎஃப் அண்ணா பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நரின்னு சும்மா கூப்பிட்டாரு, ஆனால் அதை பார்த்தா அண்ணன் வந்து நிறையாவே பேராக வச்சுட்டாரு. அவனுக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு நரி. எங்க டீமுக்கும் பிடிச்சு போச்சு. ஆமா, நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்சு போச்சு. அதுவரை பண்றேன்னா குதிக்க போறோம். அண்ணன் கோப்ரோ குடுத்தாலே எப்படியோ பிடிச்சது தண்ணில பிடிச்சி. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. தண்ணிக்குள்ளே போய் பார்த்தோம்னா அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குங்க. சரி, உங்களுக்கு காட்டுறோம் எவ்வளோ கிறிஸ்டல் கிளியர்னு சொல்லி. இது வரைக்கும் லைஃப்லயே இவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக பார்த்துருக்கேன். பேங்காங் லேக்ல பார்த்துருக்கேன். அப்புறம் இங்கதான் வேலை வரைக்கும் போயிட்டு சறுக்குடா நரி, சரி சறுக்கு நரி, சறுக்கு. டிடி ஆஃப் டைம் ஆச்சுன்னா ஈவினிங் 3:51 ஆச்சு. அவ்வளோதான், ஃபுல்லாக குளிச்சு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. கிளம்பும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆந்திரப்பிரதேஷில் இருக்கக்கூடிய நகரி அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய நம்ம டிக்கெட் பண்ணியிருக்கோம். இந்த பாப்பா இருந்துச்சுங்க, இன்னும் பிஞ்ச் பண்றீங்களா அப்படின்னாங்க. நானும் ஏதோ சீரியஸா இருக்கும் போல, இன்னும் சொல்றாங்க போல, நான் ஏதோ நினைச்சேன். ஆஹ், நிச்சயம் அப்படிங்கிறது. நானு கலாய்கிறதா? ஹாய்மா, நல்லா இருக்கீங்களா? சூப்பர் சூப்பர். குளிங் குளிங். பை டார்லிங். என்னோட பேக்ல புக்கும் பொருளும் நிறைய நிறைய இருக்கும். உங்களுக்கு வேண்டியதை நான் தேடி தேடி அப்படிதான் ஆகி போயிட்டேன். நான் இப்போ நம்ம கார்ல எல்லா பொருளும் இருக்கு. உங்களுக்கு வேணுங்கிறதுலாம் நான் எடுத்து எடுத்து கொடுக்குறேன். அட கடவுளே. அப்ப நீங்க என்ன டிடிஎஃப் தவறான்னு கூட போறீங்களா இனிமேல்? என்ன பாய் ஸ்வீட் ஹார்ட், பாய் 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 பாய். ஹரி, யாரோ ஊழியடுறாங்கடா. ஹரி மாதிரி கத்துக்கணும். இறங்குறதெல்லாம் ஈஸி தான். டக்கு 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 இறங்க. குளிச்சு முடிச்சுட்டு நம்ம காரோட டெஸ்டினேஷனுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. நம்ம கார்ல நம்ம பசங்கார பசங்க வந்து பாத்துட்டீங்கன்னா சைன் போட்டுட்டு, அதுக்கப்புறம் இங்க வந்து பாருங்க டிடிஎஃப் ஐல இல்ல, இங்க எக்ஸ் போட்டிருக்காங்க. இங்க டிடிஎஃப் நீங்கள் அவங்களோட பேர் போட்டிருக்காங்க. பேர் வந்து தருணுங்க. ஸோ எனக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காரில் எழுதுறது, இந்த மாதிரி கிறுக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும். வந்து நம்ம பசங்க அவ்வளோ பாசமாக எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா பிக் ஃபேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அம்மா வந்து ஃபேனை ஃபேமிலின்னு மாற்ற போகிறோம். பிக் ஃபேமிலி டிடிஎஃப் நம்ம. அது வந்து இங்கே எழுதியிருக்காங்க, பட் பெருசாக தெரிய மாட்டேங்குதுங்க. என்ன போட்டிருக்காங்க இப்படி இருந்து பார்த்தா தெரியுதுன்னு நினைக்கிறேன். சம்திங் ஏதோ எழுதியிருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது, ரிஃப்ளெக்ஷன் அடிக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரே ஒரு குட்டி ஹார்ட் போட்டிருக்காங்க. குகனா? ஓகே ஓகே. அண்ட் வந்து பின்னாடிலாம் ஒன்றும் பெருசாக போடலைங்க. போகலாமா? போகலாம். ஓகே, ரிவர்ஸ் எடுப்போம். பரவாயில்ல டிடிஎஃப், இப்போலாம் வந்து பண்ணால் நல்லா ரிவர்ஸ் எடுத்து பழகிட்டேங்க. ஏன்னா ஒரே ஒரு வாட்டி ரிவர்ஸ் எடுக்கும்போது முட்டினேன். இப்பவும் முட்டின மாதிரி இருக்குது கல் போல்.
அதுக்கப்புறம் பழகிட்டேங்க. சேச்சலோ பாய், பத்திரமா இருங்க. லவ் யூ சோ மச். பாய் 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 பாய். டிடி ஆஃப் டைம் எவ்வளோ ஆச்சு? நாங்கள் 5:12 ஆச்சுங்க. அவ்வளோதான் நம்ம தடா வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து கிளம்பியாச்சு. லெஃப்ட் இருக்காது, ரைட் ரைட் அப்படியே போகணும். ஆமாம், ஆஹா எப்படி உழுதி பறக்குதுங்க, பயங்கரமா. ஆக்சுவலி நாங்கள் கிளம்பி வரும்போது பெருசாக நாங்கள் வ்ளாக் எடுக்கல, பட் வந்து பாருங்கன்னா நம்மளோட ஜிடிஓ வியூவை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி விட்டேன். சீட் பெல்ட் போட்டுக்கிட்டீங்களா? ஸோ வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜிடிஓ வியூ மட்டும் போட்டுட்டோம். அப்படியே ட்ரிஃப்ட் பண்ணி ட்ரிஃப்ட், அதுக்கு போய் ட்ரிஃப்டாக ஸ்லைடான்னு தெரில, ஸ்லைடு நினைக்கிறேன். ஸ்லைட் பண்ணி பவர் ஸ்லைட் பண்ணி பவர் ஸ்லைட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு ஜிடிஓ வியூ. நான் அது வாடகை இங்கேருந்து கூட்டு போகிறதுக்கு பின்னாடி இருந்து எங்கனால யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ வந்து இது வந்து பார்த்தா ஒரு பிரைவேட்டான இடம் தான். நிறைய பேர் வந்து பார்த்தா இங்கே டர்ட் ரேஸ் ப்ராக்டிஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓட்டணும்னு ரொம்ப நாள் ஆசை. இந்த மாதிரி ஒரு தனி ஒரு இதுக்கு போகலான்டா. எதுக்கு பார்த்தீங்கன்னா சுற்றி பாருங்கண்ணா, ஃபுல்லாக மவுண்டன்ஸ். நோ யாருக்கும் எந்த விஷயமும் இருக்காது, அதனால் இந்த இடத்துல பண்ணி. அது இது தமிழ்நாடும் கிடையாது, தமிழ்நாடும் இல்லை, ஆந்திரப்பிரதேஷ். நிறைய ஒன்று பண்ணலாம், அது நீங்கள் தான் கவனிக்கல. ஏன்னா தண்ணியில் போய் துப்பிட்டு இருந்தான், எச்ச துப்பிட்டு இருந்தான் மீனுங்கெல்லாம். நம்ம பாஸ் மகாபிரபு ஏதோ சாப்பாடு போடுறாரு, ஜம்முன் வயிறாத சாப்பிடலாம், மீன்லாம் மேலே வந்துட்டு அடைய எச்ச பொறிக்கினாயே, எச்சதான் துப்பினியா நீ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி மீன்லாம் உள்ள போயிடுச்சு. நான் எப்படி லேம்போ நீ உண்மையா ஒரு ஒரு மேடு சின்ன ஸ்பீடு பிரேக்கர் டிடிஎஃப், ரொம்ப குட்டி ஸ்பீடு பிரேக்கர். இன்னைக்கு பெகசஸ் மாப்பிள்ளை எடுத்தனவங்க இன்னைக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா நம்ம பெகசஸ் மாப்பிள்ள எவ்வளோ ஹைட்டு ஓகேங்களா? கொஞ்சம் லக்கேஜஸ் வச்சுருக்கோம், இல்லை இல்லை நிறைய லக்கேஜஸ் வச்சுருக்கோம், கொஞ்சம் வண்டி இறங்கிடுச்சு, அதெல்லாம் உண்மைதான். அதுக்குன்னு நம்ம காருக்கே இப்படி அடி விழுகுதுன்னா லேம்போ மணி ரோடோ ஒட்டி இருக்கு. எப்படா ஆமாண்ணா, வந்த வழி தானேவா? அன்னைக்கு வந்தேனேடா. ஆமா, நம்ம அன்னைக்கு வந்துட்டு ரிட்டர்ன் போனோமே. இல்லை எழுதியிருக்காருடா கடவுள், இப்படி வந்து இப்படி தான் பார்க்கணும்னு சொல்லி. அப்போது எனக்கு லேம்போ மணி ஏன் எடுக்கணும்னா பர்ஃபார்மன்ஸும் ஹாட் டாப் கன்வெர்ட்டபிளும் தான்டா. அப்போ நம்ம ஒன்று பண்ணலாம்டா, நம்ம கம்பெனி பர்ஃபார்மன்ஸும் ஹாட் டாப் கன்வெர்ட்டபிளும் இருக்கிற மாதிரி ஒரு காரை வாங்கிட்டேன். என்ன லாம்போர்கினி இல்லாமல் இல்லாமல் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக, புரியுதா? அதுதான் பெஸ்ட்டுன்னு எனக்கும் தோணுது. பார்ப்போங்க, பிளான் பண்ணுவோம் லாம்போர்கினில. பட் என்ன ஆனாலும் அந்த கன்வெர்ட்டபிள் அந்த ஒரு பயங்கரமான ஒரு சூப்பர் கார் எடுக்காம போட மாட்டோம். கிறிஸ்டியன் எடுத்தா அந்த கார் தாங்க. நம்ம லாம்போர்கினில இந்த ஃபார்ச்சுனர் மாரி ஹைட்டுக்கு வருது இல்லடா, யூரிஸ் லாம்போர்கினி யூரிஸ் அம்மா காரனே. ஆக்சுவலி நான் அதெல்லாம் பாப்பாடா லாம்போர்கினில இந்த கார் நான் சொல்றேன், அந்த ஸ்டிரிடோ ஸ்பைடரோ அது என்ன பேர்லாம் வந்துருச்சு, எஸ்யூவி எச்யூவி அது ஏதோ ஒன்று வருமே, அந்த தரையோட தரையா இருக்கிற அந்த ஸ்போர்ட்ஸ் கார் மட்டும் தான் பயங்கரம் கெத்து நினைச்சிட்டு இருந்தேன். யூரஸ் நேர்ல பாக்குற வரைக்கும் யூரஸ் நேர்ல பாக்குறேன், எவ்வளவு பெரிய வண்டிடா. ஃப்ரூட் மிக்சர் கிடைக்கு. ஹலோ வாசன், ஹவ் ஆர் யூ? அண்ணா ஃபைன் தான், வாட் அபௌட் யூ? சூப்பர் சூப்பர். யா யா யா, வீட்டுல எல்லாத்தையும் கேட்டேன்னு சொல்லுங்க, வீட்டுல எல்லாத்தையும் கேட்டேன்னு சொல்லுங்கண்ணா. கண்டிப்பா ஃபுல் டேங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எக்ஸாஸ்ட் ஆன் பண்ணிக்கலான் இருக்கேன். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி கேனில் வந்து பார்த்தா 5 லிட்டர் நாங்கள் எப்பவுமே பிடிச்சி வைப்போம். ஸோ வந்து தம்பிங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் தூங்குற கேப்பில் அது 5 லிட்டர் பிடிக்காமல் மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ எமர்ஜென்சி பெட்ரோல் யூஸ் பண்ண முடியாது, அதனால நான் ஃபஸ்ட்டு டேங்க் ஃபுல் பண்ணிட்டு அப்புறம் எக்ஸாஸ்ட் ஆன் பண்ணிக்கலாங்க. எனக்கு
அவ்வளவுதான் இது பண்ணாலும் நான் திரும்பி வரேன் அப்படின்னு. ஐயோ ரொம்ப நன்றிண்ணா. அப்புறம் அந்த இது வர அந்த கடையில போயிட்டு ஏதாவது சைலன்சர் எல்லாம் இது பண்ணாங்க சத்தமா இருக்கு. அது டெல்லியில ஆரம்பிச்சு கன்னியாகுமரிக்கு காஷ்மீர் வரைக்கும் வித்துட்டு இருக்காங்க. டிடிஎஃப் கடை தான் பிரதமர் கடையில இருந்து வருது. என்ன பண்றது பாத்துக்கலாம். எல்லாம் நல்லா இருக்காங்க. நம்ம வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாத்தையும் ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்கண்ணா. கண்டிப்பா இல்ல இல்லண்ணா அஜித்ண்ணா. எத்தனையோ பேருக்கு வந்து பண்ண 500 ரூபாய் 1000 ரூபாய் 5000 ரூபாய் கூட கொடுத்துருக்கேன். டிடிஎஃப் 10000 ரூபாய்லாம் ரொம்ப கம்மியான பேருக்கு தான் கொடுத்துருக்கேன். 10000 ரூபாய்லாம் வந்து பண்ண கண்டிப்பா ரியாக்ட் பண்ணிடுவாங்க. நிறைய பேருக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் 5000 ரூபான்னு கொடுக்கும் போது சில பேர்லாம் வாங்கிட்டு உடல் திருப்பி கேட்டுருவாங்களோ உடனே கிளம்பிடுவாங்க. ஆனால் அந்த அக்காவோட ரியாக்ஷன் அக்காவா என்னவான்னு தெரில, பட் அவங்களோட ரியாக்ஷன் கடவுளே அந்த அதில் அவ்வளோ வழி தெரிஞ்சுது. இதுதான் டிடிஎஃப் கடைசி. இதுக்கப்புறம் வந்து பண்ணால் நான் தனியாக வந்து பண்ண ஒரு ஹாட் கேஷ் பேக்கே வச்சுக்க போகிறேன். ஹாட் கேஷ் பேக்கில் எப்போவுமே வந்து பண்ணால் ஹாட் கேஷ் இருக்கணும். ஒரு 20000 வச்சுக்கலாம். டிடிஎஃப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரில, ஏன்னா கேமரா ஃபுல்லாக இந்த பக்கம் பார்த்த மாதிரி தான் வச்சுருக்கோம். இந்த கேமரா வந்து பண்ணால் அந்த பக்கம் பார்த்த மாதிரி தான் வச்சுருக்கோம். ஸோ அதனால் தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லி எனக்கு சரியாக தெரில. பட் அந்த அக்கா அந்த அக்காவா அண்ணாவாடா? அந்த அக்கானால் வாய் பேச முடியாது. ரொம்ப பசியில் இருப்பாங்க போல. அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த காசை வாங்கிட்டு எனக்கா 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 எனக்கான்னு அத்தனை வாட்டி கேட்டுட்டு உண்மையாவா எனக்கா தந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு என் தலையில் ஒரு முத்தம், தம்பிக்கு ஒரு தலையில் முத்தம், எல்லார் தலையிலையும் முத்தம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாங்க. அவங்க அதிர்ச்சியா பார்த்தாங்க. ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்கடா. நம்ம வீடியோ வர சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பிளாக் அண்ட் தட்டி உட்காந்து டிடிஎஃப் லாக ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு வந்துருப்பீங்க. ஆக்சுவலி அவங்களோட கண்ணை நான் பார்த்தேங்க, பட் கேமரா வந்து பண்ண இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருந்ததுனால நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருந்துருக்க மாட்டீங்க. அவ்வளோ ஒரு வழி தெரிஞ்சது இல்லை. உண்மையாகவே என்கிட்ட ஹாட் கேஷ் இல்லை டிடிஎஃப், ஃபுல்லாமே ஃபோன்பே கூகுள் பே தான். ஸோ அடுத்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் வச்சுக்க போகிறோம், 10000 20000 30000 40000 அப்படின்னு சொல்லி உள்ளே வச்சுக்கலாம். ஸோ யாராவது கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அப்படியே ஒரு 10000 எடுத்து கொடுக்கலாம். நம்ம சேனல் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பெட்ரோல் போடவே அந்தளவுக்கு அஃபோர்டபுள் காசு இருக்காது. ஸோ ஒரு 2000 ரூபாய் 1000 ரூபாய் தான் இருக்கும். அப்போவே வந்து பண்ணால் கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு 50 ரூபாய் 100 ரூபான்னு சொல்லி கொடுத்துட்டுப்போம். அப்படி படிப்படியாக நம்ம வளர கொடுக்கறது தான். ஆக்சுவலி இப்போ 10000 20000 எடுத்து கொடுக்குறதுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் நம்ம டைட்டாக தான் இருக்கும், பட் கொடுக்கலாங்க. ஆக்சுவலி எனக்கு தேடி 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 போய் கொடுக்குறது ஆக்சுவலி எனக்கு தெரியாதுங்க. எங்கிட்ட யாராவது வந்து காசு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க, ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லி வந்து நின்றுட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட கஷ்டத்தை போக்கிடுவேன். இதுதான் நம்ம நம்ம வந்து பார்த்திங்கன்னா நானும் தேடி தேடி போய் கொடுக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணேன், பட் நம்மளோட ஷெடியூலில் வந்து பார்த்துட்டுனா அது நமக்கு செட் ஆகலை. பட் கண்டிப்பாக நம்மளும் தேடி தேடி கொண்டு போய் கொடுப்போம். பட் இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட வந்து நின்றுட்டாங்கன்னா அவங்களோட கஷ்டத்தை எல்லாத்தையும் பார்க்கிடுவோம். ஸோ ஒரு பேக் கேரி பண்ணிக்கலாம். போகிற வழியில் யாராவது நம்மகிட்ட இரவல் கேட்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள சந்தோஷப்படுத்திடலாங்க. எனக்கு அது ரொம்ப ஒரு ஆசை. ஆக்சுவலி அது போக வந்து பண்ணால் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லாரி டிரைவர்ஸ்லாம் பார்த்து தயவு செஞ்சு சேஃபாக ரைட் பண்ணுங்கள். ஸோ வந்து ஒரு சைடாக லோட் பண்ணிட்டு போகாதீங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு பெரிய ஆக்சிடென்ட், அவங்க பெருசாக காமிச்சிக்கல. கண்டிப்பாக போய் ஒரு ஒரு நாள் கழித்து பயங்கரமாக பெயின் ஆகிடும். ஏன்னா கீழே ஃபுல்லாக அந்த தண்ணி கலந்து ரத்தங்க ஷோ. அதை நேரில் பார்த்தா எனக்கு தான் தெரியும் அது எந்த மாதிரி இருந்திருக்கும்னு சொல்லி. சீக்கிரமாக நம்மளோட கார் எடுத்துருவோம். நம்ம பெகசஸ் மாப்பிள்ளையை விட்டு போகிறது எனக்கு ரொம்ப வருத்தம் தான். தாயகமான நம்ம தமிழ்நாட்டில் ட்ராவலே இனிமேல் பண்ண மாட்டேன்னு நினைக்கும் போது வருத்தமாக இருக்குது. ஆக்சுவலி என்னை வச்சு எவ்வளவோ இன்னும் மேம்படுத்திருக்கலாம். ஸோ தமிழ்நாடு டூரிசம் இன்னும் மேம்படுத்திருக்கலாம். பட் ஓகே ஓகே பார்த்துக்கலாம். அவங்களோட புரிதல் அவ்வளோதான், பார்த்துக்கலாம். ஓகே இந்த வ்ளாக் இதுடன் படிக்கிற நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டிருக்கோங்க. பெகசஸ் மாப்பிள்ளை சீக்கிரமாக எடுத்துலாம். 22 லவ் யூ ஸோ மச். நடவு விடுக்கிற வ்ளாக் மட்டும் சொல்லுங்க. நீங்கள் போட வேண்டியிருக்கீங்க. பை டிடிஎஃப் வ்ளாக் மிஸ் பண்ணுவாங்க. சிபில் போடமும் வண்டிக்காதீங்க. நான் இப்போ தான் கற்றுட்ருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டுருக்கேன். சீக்கிரமாக ஃபுல்லாக பண்ணிக்கிடுவேன். நம்ம எப்படி பைக்கில் வந்து ப்ரொஃபஷனலாக எப்பவுமே ஹெல்மெட் போட்டு ட்ராவல் பண்ணுவோம், நம்ம சீட் பெல்ட் போட்டு ட்ராவல் பண்ணுறாங்க வந்துடும். லவ் யூ ஸோ மச். சேஃபாக பத்திரமா மிஸ் யூ நாட் சீக்கிரம்.